ஓகே கார், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நடத்த போகிறேன் ப்ரோ. ஸோ அதை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இது ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது உங்களுக்கு ட்ரேட் கொடுத்தா கண்டிப்பாக அது பெரிய ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுக்க போகிறேன், சரியா? ஸோ ஒன்றாவது என்ன தெரியுமா, இதை நீங்கள் ஓவர் தெரியும் பண்ண முடியாது. இதுதான் இது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ப்ரோ அப்படின்னா, இதை நீங்கள் ஓவர் தெரியும் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஓவர் தெரியும் பண்ணுற வாய்ப்பே கிடைக்காது ப்ரோ. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அக்கௌன்சியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கவுனிங் ரைட்டா? ரைட்டா ப்ரோ. என்ன பாங்க இங்கே என்னென்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாங்க, நான் சிம்பிளாக எல்லாமே ஃபஸ்ட்டுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் இண்டிகேட்டரும் நான் டெய்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஹையர் டைம் ஃப்ரேமை ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரன்சி கிடைக்கும், கரெக்டாக? என்னது நல்ல ஒரு அக்யூரன்சி ப்ரோ. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா அக்யூரன்சி, நிறையா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நிறைய ஒரு பர்சன்டேஜ் மார்க்கெட் கொடுக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அது சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்லா உங்களுக்கு தெரியும், சரியா? இப்போது நிறைய பிகினர்ஸ், நிறையா ட்ரேடர்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரோ, நிறையா கவனிச்சிக்கங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, எனக்கு டெய்லியாக ட்ரேட் தேவை கிடையாது, பட் நான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ட்ரேட் எடுத்தால் கூட போகிறோம், அந்த ரெண்டு தான் எனக்கு ஆயிரபா ப்ராஃபிட் பண்ணால் போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, தயவுசெய்து என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, ரைட்டா? ரைட்டு. ஸோ நான் வீடியோவுக்கு வரேன். சிம்பிள் ப்ரோ, இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 45 minutes ப்ரோ. ஓகே, 45 minutes கேண்டலாக தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரோ 45 minutesோட கேண்டல் ஹை ஓவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது, என்னது அது கிடையாது, ரைட்டா? ரைட்டு, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பாருங்க, 5 minutes டைம் ஃப்ரேம் இருக்குமா, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, 45 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறீங்க. ஸோ இந்த இடத்த ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ஆட் பண்ணுறீங்க. என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா, சிம்பிள் தான். ஸோ ப்ரீவியஸ் ஹை அந்த ப்ரீவியஸ் யோ தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல அக்யூரன்சி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை கொடுக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ, ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மார்க்கெட் போனால் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டே அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ப்ரீவியஸ் யோ வருஷம் மார்க்கெட் கேட்பா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டே அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும், கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் இந்த தேதை நம்ம எதுக்க போகிறோம், ஈஸி தான் ப்ரோ, கஷ்டமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வாங்க பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே போயிட்டேன் PHX. ஓகே, ரைட்டு, டோருக்கு பார்த்தீங்க ப்ரோ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க ப்ரோ, அதான் என்னது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ப்ரோ. இந்த முக்கியமாக வந்து நிறைய கவனிச்சுக்கோங்க, இந்த ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ ஆப்ஷன் ட்ரேடிங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு அவன். ஸோ அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எவ்வளோ உடஞ்சா மார்க்கெட் நிறையா மேலே போகும், நிறையா கீழே வாங்கணும் உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறேன், இங்கே வந்து பாருங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோ, நிறையா கவனிங்க, ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ப்ரோ, ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க ப்ரோ. நிறையா கவனிங்க, நீங்கள் எனக்கு செட்டிங்ஸ் அப்பயத்தை செய்ய வச்சு மாற்றிக்கிறேன் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் டேரஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ப்ரோ, சரியா? என்னது டிஎம் டேரன்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ப்ரோ இப்போ மே மாதம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ப்ரோ, ஸோ ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீ ஏன் கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்ம மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, வாட்ஸ்அப் நம்ம எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோவும் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்க போகிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணமோ நான் கிளியராக பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து லைஃப் டைம் சப்போர்ட் இருக்க போகிறேங்க. சார் ரைட்டு ப்ரோ, நான் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. இப்போது ஆஃப்லைன் கிளாஸ் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது ப்ரோ, அங்கேயே ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு ரூம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தர போகிறேன். ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணி நிறைய விஷயம் நீங்கள் பற்றிக்க போகிறீங்க. லைவ் மார்க்கெட்டை தான் கிளாஸ் காய 9 மணிலேருந்து 4 மணிக்குமே கிளாஸ் இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போடுங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸும் நீங்கள் சிபிஆர் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி அவ்வளோ விஷயம் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது நான் கிளியராக அவங்க சொல்லித்தர போகிறேங்க, சரியா? ரைட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ, சிம்பிள் ப்ரோ, நிறையா கவனிச்சுக்கோங்க.
ப்ரீவியஸ் ஹை அந்த ப்ரீவியஸ் ஐயோ நான் செத்தின்னு சொல்ல போயிட்டேன், என்ன பண்ணுறேன்னா ஐன்னு மாற்றிக்கிறேன். ஓகே on even dynamic zone ya man thoda na push push namba yai ne vechikom sakre vechikom bro konna dark ah vechikanga avada right bro bro enna panga first enna panna poringa 45 minute time frame vechikitinga bro okay என்னப்பாங்க என்னத்தம்மா மேட்டரு நான் கேண்டல்ஸுக்கு ஆஃப் பண்ணுறேன் நான் ஏன் கவனிச்சிக்கேன் என்ன மேட்டர் நான் சொல்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு 45 minutes கேண்டல் இப்படி வைக்குது அப்படின்னா இந்த கேண்டலுக்கு மேலே போகும்போது காலை பை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு 45 minutes கேண்டல் இப்படி வைக்குது அப்படின்னா இந்த கேண்டல் யோ வாட்ஸ்அப்புக்கு போட்டு போக போகிறீங்க புரியுதா ப்ரோ ரொம்ப ஈஸி ப்ரோ சூப்பராக இருக்குது அக்ரன்சி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரோ ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் யோ வச்சா டிராப் நடக்குது ப்ரோ டிராப்பை மாட்டிக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிராப்பும் கிடையாது ஆப்பும் கிடையாது ஒன் இஸ் ஃபார் ப்ராஃபிட் சரியா ஸோ இப்போ நான் கீழே உங்களுக்கு ஐ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே வந்து கவனிங்க என்ன பண்ண ப்ரோ இப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே போயின்ஸு அப்படின்னா நான் கார் பை பண்ணியிருப்பேன் ஆனால் மார்க்கெட் போகணும் சரியா ஆனால் இங்கே பாங்க இங்கே மார்க்கெட் பாங்க ப்ரோ பிரேக் பண்ணியிருக்கான் தெரியுதா அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரோ ஜஸ்ட்டு 10 points எஸ்ஐ போட்டு 20 points டார்கெட் வைக்கிறீங்க ப்ரோ எத்தனை பாயிண்ட்டு 10 points எஸ்ஐ 20 points டார்கெட் புரியுதா ப்ரோ அப்படியே ப்ரோ என்ன பாருங்க 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்ற போகிறீங்க 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி தான் ட்ரேட் எடுக்க போகிறீங்க புரியுதா 5 minutes டைம் ஃப்ரேம் தான் மாற்றிட்டு ட்ரேட் எடுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அந்த நீ என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 45 minutes கேண்டல் மார்க் பண்ணுறீங்க ப்ரோ மார்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே லோ உடைக்கிறான் என்ன பாங்க லோ உடைக்கிற அந்த கேண்டல் லோ மார்க் பண்ணிவிட்டு உடைக்கும் போது புட்டு எடுக்கிறீங்க புரியுதா ப்ரோ என்ன கான்செப்ட்னு புரியுதா ஈஸி ப்ரோ ஈஸி இப்போ இங்கே வந்து பாங்க அத்தனை நாள் பாங்க நான் டேட் பண்ணேன் அத்தனை நாள் வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது ஆனால் உடைக்கவே நோ ட்ரேட் அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடே கிடையாது ஓகே ஆனால் இங்கே பாங்க என்ன பாருங்க ப்ரோ ப்ரீவியஸ் டேயோ வச்சுருக்கான் தெரியுதா ப்ரீவியஸ் டேயோ எங்கே உடைக்கிறான் இங்கே வச்சுட்டான் ஸோ ஆனால் நீங்கள் வந்து இங்கே தேர்தல் இருக்க முடியுமா ப்ரீவியஸ் டேயோவே இங்கே தான் இருக்குது அவன் இந்த கேண்டல் தான் உடைக்கிறான் ப்ரீவியஸ் டேயோ எது எந்த கேண்டல் உடைக்குது இந்த கேண்டல் தான் உடைக்குது ஸோ அப்போது அந்த கேண்டல் யோ புரியுதா இந்த கேண்டல் யோவை நீங்கள் தேர்ந்தீங்கன்னா யோவை போய் ப்ராஃபிட் பாங்க நீங்கள் போட போட்டோ 20 points 10 points தான் எஸ் ஆனால் உன் டார்கெட் போட்டு 20 points நீ கேட்க அண்டே தம்பி 5 minutes மாற்றி காமிக்கிறானு கிளியராக மாற்றினாவே போதும் உங்கள் ப்ராஃபிட்டும் வந்துடும் இன்றைக்கி என்ன ப்ரோ டேட்டு ஏயா ஓகே மூமெண்டம் நல்லா இருந்தாவே நீ பயப்பட தேவைய சிம்பிள் ப்ரோ என்ன பாருங்க தெரியுதா ஸோ நம்ம போக போட்டோம் என்ன வரும் 20 points தான் ஓகே சாரி ப்ரோ இங்கே ரைட்டா ப்ரோ வெறும் 10 points எஸ்ஐ போடுறீங்க ப்ரோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ இது என்ன பண்ண திருப்பி 50 minutes போகிறேன் 45 minutes கேண்டல் ப்ரோ 45 minutes இப்போ அப்படியே இங்கே வாங்க ப்ரோ இப்போ இங்கே உடைக்கலாம் ஆனால் எங்கே ப்ரோ தேர்தல் எடுத்துக்கணும் இந்த யோகா தான் எடுத்துக்கணும் மார்க்கெட் போயிருக்கா போகலை ஸோ அப்படியே இங்கே வாங்க இந்த நேரத்தில் நமக்கு என்ன ப்ரோ ஆகிருக்கும் கண்டிப்பாக எஸ்ஐ தாயிருக்கும் ப்ரோ கண்டிப்பாக எஸ்ஐ புக் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல கண்டிப்பாக டெஃபினெட்லி எஸ்ஐ புக் பண்ணியிருப்போம் ஒன்றும் பிரச்சனையா அப்படியே இங்கே வாங்க ஒரு ஒரு நாளுமே நீங்கள் நிறையா ஒரு தேர்தல் பண்ண முடியும் இங்கே பாருங்க ப்ரோ இங்கே பாருங்க தெரியுதா இந்த கேண்டல் ஹை ப்ரோ நிறைய ஒரு ப்ராஃபிட் ஓகே கிளியர் ஈஸி ப்ரோ ஸ்ட்ராட்டஜி என்ன பாருங்க ப்ரோ இந்த கேண்டல் இந்த கேண்டல் ஹையாக வச்சு தான் போயிருக்கா போனேன் இந்த கேண்டல் லோ வச்சுனா புட்டு போயிருக்கா போனேன் இந்த கேண்டல் உடைக்கிறாங்க இந்த கேண்டல் ஹை எடுக்கிறீங்க ப்ரோ
சூப்பர் பை ப்ராஃபிட் ப்ரோ. உங்களுக்கு வந்து ஒயிலாக தான் யாஸ் ஆகுது, அது 1:2 தான் ப்ரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 பாயிண்ட்டாக எஸ்ஸு, 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்க, புரியுதா? உங்களுக்கு 5 நாள் தேவை, ஓகே. 2-3 நாள் ப்ராஃபிட் வந்தாலே போதும், 2 நாள் யாஸ் ஆகட்டும், 3 நாள் ப்ராஃபிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் மினிமம் வந்து ஒரு 20-25% மேலே ப்ராஃபிட் எடுப்பீங்க. இது போடாதா உங்களுக்கு? இங்கே ஃபுல்லாமே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த கவுனிங்க ப்ரோ. ப்ரோ வந்து பாருங்கள், இந்த இடத்த கவுனிங்க. மார்க்கெட் வந்து எங்கே உடைக்கிறா? இங்கே தான் உடைக்கிறா. இதுக்கு மேலே போயினா எடுத்து வைப்பேன், ஆனால் மார்க்கெட் போச்சா போய் அன்றைக்கி. அப்போ எங்கே வாங்க ப்ரோ? இதுக்கு மேலே மார்க்கெட் போய் இருக்கு. இந்த இடத்த நமக்கு தேரே கிடைக்க விட்டுருங்க, இன்றைக்கும் நமக்கு கிடைக்க. இங்கே பாருங்கள் ப்ரோ, இங்கேயும் நமக்கு தேர் கிடைக்கவில்லை, கிடைக்கையா? தேர் கிடைக்கையா? ஆனால் ப்ரோ நல்லா கவனிங்க, இங்கே கஷ்டம் பாங்க, இங்கே புட் சைடில் கிடைக்கா, ஆனால் கால் சைடில் பாங்க இந்த கேண்டல் ப்ரோ. அதாவது ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் கேண்டல் வச்சுருங்க ப்ரோ. ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் யோ பார்க்குறீங்க ப்ரோ. 45 மினிட்ஸ் கேண்டல் எப்போ மேலே உடைக்கணும் கால் ப்ரோ, அதுவே 45 மினிட்ஸ் இப்போ கீழே உடைக்கமோ இந்த இடத்த நீங்கள் புட்டு போகிறீங்க ப்ரோ. சிம்பிள் ப்ரோ, வந்தால் தேர் என்ன பாங்க இந்த இடத்த. இப்போ நீங்கள் தேர் எடுத்தீங்கன்னா யோகா போய் ப்ராஃபிட் இந்த இடத்த பாருங்க. ஸோ நம்ம போய் பார்த்தா 1:2 தானே ப்ரோ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்மி தானே. இந்த இடத்த நமக்கு தேர் கிடச்சிட்டா கிடைக்க, இங்கே பாருங்க ப்ரோ, சூப்பர் தேர், சூப்பர் இந்த கேண்டல் யோ ப்ரோ, சூப்பரா அழகாக என்ன ப்ரீவியஸ் யோ உடைக்கும் போது இங்கே எடுத்துப்பீங்க, நல்லா ஒரு ப்ராஃபிட் ப்ரோ. ப்ரோ ப்ராஃபிட் வந்தால் நல்ல ப்ராஃபிட்டு, யாஸ் வந்தால் கொஞ்சமான யாஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், புரியுதா ப்ரோ? நம்ம வந்து யாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா முடியாது ப்ரோ. ஆனால் யாஸை கம்மியாக பண்ணி ட்ரேட் பண்ணால் நினச்சி தாராளமாக ப்ராஃபிட்டு பண்ணலாம், ஓகே. ஸோ நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினாவே போதும், கொஞ்சம் ஷார்ப், கொஞ்சம் பொறுமையாக சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் பாங்க, இந்த இடத்த நோட் தேரு, இந்த இடத்தையும் நோட் தேரு, இங்கே பாருங்க ப்ரோ, இந்த கேண்டல் ஹையே சரி, ஓகே. 10 பாயிண்ட் எஸ்ஐ போடுறீங்க, உங்கள் டார்கெட்டே வந்துடும். உடைச்சா எதுக்கு போகிறீங்க? இல்லைன்னா எதுக்கு போகிறது கிடையாது. இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க, சூப்பர் ப்ராஃபிட் ஃபன் ப்ரோ. நீங்கள் பயப்படாதீங்க, யாசனா 10 பாயிண்ட் தான், ஆனால் ப்ராஃபிட் இருந்தால் பெரிய ப்ராஃபிட். உங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் ப்ராஃபிட் இருந்தால் போட்டும் ப்ரோ. எப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 நாள் யாஸ் கொடுக்க போகுது, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தேர் கிடைக்காமல் போக போகுது, மீ 3 தேர் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆக போகுது. இதுக்குமே என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு ப்ரோ? ரொம்ப ஈஸி ப்ரோ. ப்ரோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்தாக்கும் உங்களுக்கு பேசிக் வந்து அட்வான்ஸ் சொல்லி தர போகிறோம். ஸோ உங்களுக்கு எம் டைம் சப்போர்ட்டும் இருக்க போகுது, எம் மார்க்கெட் சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதான் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் தான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகே. ஸ்ட்ராட்டஜி புரியுதா ப்ரோ? கிளியரா ஸ்ட்ராட்டஜி? என்ன பாங்க உடைக்கும் போது எடுக்க போகிறீங்க, ஓகே. அதேமாதிரி மேலே உடைக்கும் போது எடுக்க போகிறீங்க, அவ்வளோ என்ன பாங்க, இந்த இடத்த உடைக்கலாம் தேரு, சூப்பர் ப்ரா ப்ரோ. நீங்கள் ஒழுங்காக யாஸ் பாயிண்ட்டை பற்றி பார்க்காதீங்க, ஏன்னா நீங்கள் 1:2 போகிறீங்க, 1:2 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் போகிறீங்க, சூப்பர் தேரு, ஓகே. அப்போ அப்படியே எங்கே பாங்க உடைக்கும் போது ப்ராஃபிட்டு, இந்த கேண்டல் யோ வச்சுனா புட்டு போயிருப்பேன், வச்சானா போய இங்கே பாருங்க ப்ரோ, இந்த கேண்டல் யோ புட்டு போயிருப்பேன், ஏன்னா ப்ரீவியஸ் யோ உடைக்கிறான், புட்டு போயிருப்பேன் ப்ராஃபிட்டு. ஸோ ஈஸியான ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. என்ன பாருங்க ப்ரோ, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் யோ இப்போ மார்க் பண்ணுங்கள், 40 மினிட்ஸ் கேண்டல் ப்ரீவியஸ் ஹையாக உடச்சிட்டு அதுக்கு மேலே போகும்போது கார் எடுக்க போகிறீங்க, 45 மினிட்ஸ் கேண்டல் ப்ரீவியஸ் யோ வச்சு கீழே போகும்போது புட்டு எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ராப்பில் நிறைய ட்ராப்பில் வந்து தப்பிக்க போகிறீங்க. ப்ராஃபிட் வந்தால் சூப்பர் ப்ராஃபிட்டு, யாஸ் ஆனால் கம்மியான யாஸு, நிறைய தேவை கிடைக்கவும் போகிறது கிடையாது, ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணலாம். ஸோ மந்த் எண்டாக நீங்கள் நிறையா ஒரு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக அவங்க இருக்க முடியும், ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, ஸோ இதில் ரிசல்ட் நிறையா இருக்குது, ஓகே. ஸோ என்ன டவுட்டுன்னா நம்ம யூடியூப் லைவ் கூட சீக்கிரம் வரப்போகிறோம், கிளியராக கேங்க, நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஓகே. தேங்க்யூ கார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க.